இதே அக்டோபர் 23ஆம் நாள்தான் கிட்டூர் ராணி சென்னம்மா 1778 இல் பிறந்தார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடன் 1824 இல் ஆயுதங்களுடன் எதிர்த்து போராடிய வெகு சில பெண் அரசிகளுள் ஒருவர் கிட்டூர் ராணி சென்னம்மா. ಇಂದುರ ಚೆನ್ನಮ್ಮ ಹಿಡಿದರ ಖಡ್ಗ ಬ್ರಿಟಿಷರಿಗೆ ಹುಟ್ಟುತ್ತಿದ್ದ ನಡಗ ಎದುರಾಳಿನ ಎದೆಯ ಸೀಳಿ ಕೊಟ್ಟಾಳೋ ಮನ್ನ ತಲುವರ ಹಿಡಿದು ಮಾಡಿದ್ರ ಯುದ್ಧ ಕಿತ್ತೂರ ಸೈನ್ಯ ಬರ್ತಿದ್ದ ಗೆದ್ದ ಕಿತ್ತೂರ ಸಂಸ್ಥಾನ ಅಧಿಪತಿಯಾಗಿ ಆಳಿದು ಚೆನ್ನಮ್ಮ ಕಿತ್ತೂರ. சிறு வயதிலிருந்தே போரில் வெற்றி பெற தேவையான திறமைகளை பயிற்சியின் மூலம் பெற்றுக் கொண்டவராக விளங்கினார் ராணி. ராணி சென்னம்மா குதிரை ஏற்றம், வால் சண்டை, ஈட்டி எறிதல் போன்றவற்றில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். அவரது வீரத்தால் அனைவரும் அறிந்தவராக, பாராட்டுக்குரியவராக குறைந்த காலத்திலேயே புகழ் பெற்று விட்டார் ராணி சென்னம்மா. வாரிசு இல்லாத அரசை தானே எடுத்துக்கொள்ளும் திட்டத்தின்படி 1824 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கிட்டூர் ராஜ்யத்தின் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டது. இதை கிட்டூர் ராணி ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து போராடினார். பிரிட்டிஷ் ராணுவம் 20,000 வீரர்களுடன் 400 குண்டுகளுடன் கிட்டூரை கடுமையாக தாக்கியது. 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ராணியின் செல்வத்தை பறிமுதல் செய்து பொருளாதார ரீதியாக அவரை பலவீனப்படுத்தி அரச பதவியிலிருந்து தூக்கி எறிவதுதான் பிரிட்டிஷ் ராணுவத்தின் நோக்கமாக இருந்தது. எண்ணிக்கையில் குறைவான படையையே சென்னம்மா பெற்றிருந்தாலும் கடுமையாக போரை நிகழ்த்தி முதல் சுற்றில் சென்னம்மா வெற்றி பெற்றுவிட்டார். பிரிட்டிஷ் படைகள் அதிகப்படியான இழப்பை சந்தித்தது. சர் வால்டர் எலியாட், ஸ்டீவன்சன் என்ற இரண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகளை பணைய கைதிகளாக சென்னம்மா பிடித்துச் சென்றார். பேச்சுவார்த்தையில் செல்லம்மாவின் கையே ஓங்கி நின்றது. தன் மகளை ஆள அனுமதித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதனால் பணைய கைதிகளை விடுவிக்க சென்னம்மா ஒப்புக்கொண்டார். கிழக்கிந்திய கம்பெனியின் ஆணையாளர் சாப்ளின் இந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டார். பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். என்றாலும் எதிர்பாராதது ஒன்று நிகழ்ந்தது. பிரிட்டிஷ் துருப்புக்கள் இரண்டாவது சுற்று தாக்குதலை மற்றும் எதிர்பாராமல் தொடங்கின. மைசூரிலிருந்தும் சோலாபூரிலிருந்தும் கொண்டு வந்து வரிசையாய் இறக்கிய இராணுவத்தை வைத்துக் கொண்டு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணிடம் தோற்றத்தை அவமானமாக பிரிட்டிஷார் கருதினர். ராணியின் இரண்டு சேவகர்களை ராணியை ஏமாற்ற பிரிட்டிஷார் பேசி சரி செய்து வைத்தனர். பீரங்கியில் போடப்படும் வெடிமருந்துடன் பசுஞ்சாணத்தையும் சேற்றையும் ராணிக்கும் தெரியாமல் அந்த வீரர்கள் கலந்து கலந்து விட்டனர். இப்படியாக ராணி ஏமாந்து போனார். அதனால் போரில் தோற்று போனார். இந்த முறை ராணியார் கைது செய்யப்பட்டு பெயில் ஹோங்கல் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். 1829 பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் ராணியார் காலமானார். அந்த வட்டாரத்திலேயே அவர் புதைக்கப்பட்டார். அக்டோபர் 22 முதல் 24ஆம் தேதி வரை கிட்டூரில் வழக்கமாக நடக்கும் திருவிழாவில் இன்றும் 200 ஆண்டுகள் ஆகியும் கிட்டூர் ராணி சென்னம்மாவின் புகழும் முதல் வெற்றியும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இதே அக்டோபர் 23ஆம் நாள் தான் 1934 மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சியில் இருந்து ராஜினாமா செய்து வெளியேறினார். அரசியலில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார். தீவிர அரசியலில் இருந்து விலகுவதுடன் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் என்பதில் இருந்தும் வெளியேறி விடுவதாக அறிவித்தார். நிர்மாண திட்டத்திலும் ஹரிஜன் நலத்திலும் முழு நேரமாக ஈடுபட போவதாக அறிவித்தார் மகாத்மா காந்தி. கட்சியின் தத்துவார்த்த கருத்துக்களில் காந்திக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் தான் கட்சியில் இருந்து விலகினால் தனது பிரபலத்தால் வெளிச்சம் பெற முடியாமல் இருக்கும் கட்சியில் இருக்கும் மற்றவர்கள் பிரபலமாவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கருதினார். ஏனெனில் கட்சியில் பல்வேறு தரப்பினர் அங்கம் வகித்தனர். கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள், தொழிற்சங்கத்தினர், மாணவர்கள், மத பழமைவாதிகள், வியாபார நம்பிக்கை உள்ளவர்கள் என்ற பலரது குரல்களும் கேட்கப்படுவதற்கு தனது விலகல் ஒரு வாய்ப்பாக அமையும் என காந்தியடிகள் கருதினார். அஹிம்சையை அரசியல் வழியாக பெரும்பான்மையான முன்னணி காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருதுவதாகவும், ஆனால் அது அடிப்படையான வாழ்வின் சாரம் என்பதாக கருதவில்லை என்றும் காந்தியடிகள் எண்ணினார். அரசியல் நடவடிக்கை என்ற இடத்தில் கீழிருந்து மேல் என்ற அடிப்படையில் தேச நிர்மாணத்தில் கவனம் செலுத்த தொடங்கினார். மொத்த மக்கள் தொகையில் 80% இருக்கும் கிராமப்புற மக்களுக்கு கல்வி தருதல் என்பது சுலபமான வேலை இல்லை. காந்திஜி தொடர்ந்து தீண்டாமைக்கு எதிராக போராடினார். கையால் செய்யும் நூற்பு வேலையை பிரபலப்படுத்தினார்.
நெசவு மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவித்து குறைந்த வேலை வாய்ப்பு உள்ள விவசாயிகளுக்கு ஒரு இணையான ஊதியத்தை ஏற்படுத்த முயன்றார். அவரே சேவா கிராமத்தில் போய் வாழத் தொடங்கினார். அந்த ஆசிரமமே பின்னாளில் அவரது சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான கேந்திரமாக மாறிவிட்டது.